கேன்சலர் பொண்ணுங்க எப்படி இருக்காங்க? பொண்ணுங்க ரொம்ப பாவம் தோழா. வீட்டில் இருக்கவங்க கிட்ட இந்த ஆம்பளை நாய்ங்க அன்ப ஆசையா நாலு வாரத்தை உட்காந்து பேசுறாங்களாயா. நீ சாப்பிட்டியா? நீ தூங்கினியா? நீ கட்டிக்கிட்டு இருக்க புடவை ரொம்ப நல்லா இருக்குமா? நேத்து நீ வரைச்சு கொடுத்த ரசம் ரொம்ப சூப்பரோ சூப்பர்மா அப்படின்னு எவனா சொல்றானாயா. இப்படி சொல்றத விட்டுட்டு எவளுக்கோ ஒருத்திக்கு போன் பண்ணி, ஹாய் ஹடி, நீ நல்லா இருக்கியா? நீ சாப்பிட்டியா? நீ தூங்கினியா? நீ அழகா இருக்கடா செல்லம் அப்படின்னு வாய்க்குசாம போய் சொல்லுவானுங்க. வெக்கமே இல்லாம பாராட்டுக்கு ஏங்கிறது பெண்ணுடைய குணையா. சமைச்சு வச்சுட்டு சாப்பிடும் போது ஏன் பக்கத்திலே நிக்கிறாங்க தெரியுமா? சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டானான்ற ஏக்கம்யா. இப்படி பாராட்டலன்றத புரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரியான நாய்ங்க அவங்கள தவறா பயன்படுத்துறானுங்கயா. ஒரு நாளைக்கு சாரின்ற ஒரு வார்த்தைய குறைந்தபட்சம் 100 தடவை பயன்படுத்துறோம். எங்கோ யாரோ முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட சாரி சொல்ற நீங்க ஏன் பொண்டாட்டிக்கிட்டையும் காதலிக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க? மேல் சாவளிசம் ஆனாதிக்கம். ஒரு விஷயம் சொல்றேன் தோழர், நம்ம வாழ்க்கையில எங்க யாருகிட்ட எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம், ஆனா அன்பான மனைவி கிட்ட உண்மையான காதல் கிட்ட தோத்து பாருங்கயா, வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற போதுதான் ஒரு விபத்துல என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை எடுத்து ரெண்டு கால்களை எழுந்து இங்க கிட்ட அனாதையா கிடக்கிறேன். போங்க தோழர், போங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கு. போங்க தோழர்.